இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு சிலுவை மரணம். பொதுவாக இயேசு கிறிஸ்து தனது கூற்றில் உருவகம் அல்லது ஓமையை பயன்படுத்துவதை காணலாம். இவை அனைத்தும் யூதர்களின் சமூக வாழ்க்கையின் அடிப்படையில் அமைந்திருக்கும். அப்படியாக அமைந்துள்ள வசனம் பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 12 வசனம் 24. இந்த திருவாக்கில் இயேசு தன்னை ஒரு கோதுமை மணிக்கு உருவகப்படுத்துவதை காணலாம். பொதுவாக வேறு எந்த உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு பண்பு தாவர இனத்தில் இருப்பதை காணலாம். அதாவது தாவர இனத்தில்தான் விதை அழிக்கப்பட்டு ஒரு புது தாவரம் தோன்றுவதை அறிய முடியும். இங்கு இந்த வசனத்தின் மூலமாக இயேசு தான் மகிமைப்படும் வேலையை உணர்த்துகிறார். நமக்காக நமது பாவங்களை நீக்கி மரணித்து பின்பு உயிர்த்தெழுந்து இறைவனால் மகிமைப்படுத்தப்படுவதை சூசகமாக கூறுவதை காணலாம். இந்த வசனம் நமக்கு உணர்த்துவது என்ன? 1 யோவான் 2:2 மேலும் 1 யோவான் 4:10 அவர் கூறிய கருத்தினை தெளிவுபடுத்துகிறது. இங்கு ஒரு முக்கியமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது கிருபாதார பலி. இது ஆங்கிலத்தில் அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் எனப்படுகிறது. இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது கிருபாதார பலி எனப்படுவது நமது பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர். அடுத்ததாக இறைவன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆக தேவன் நம்மில் நிலைத்திருக்க ஒருவர் அன்பு கூற வேண்டும். மற்றொன்று எபிரேயர் 9:14 நமக்கு உணர்த்துகிறது. அவரின் இரத்தம் செத்த கிரிகளினால் நிரப்பப்பட்ட நமது மனசாட்சி சுத்திகரித்து இறைவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக நம் முடிவாக இந்த உருவகத்தின் மூலம் இறைவன் நமக்கு உணர்த்துவது என்ன? சிலுவை மரணம் என்பது ஒரு நற்செய்தி. இங்கு தோல்வி வெற்றியாகவும் பலவீனம் சக்தியாகவும் மரணத்தின் பிடியிலிருந்து நித்திய வாழ்வு அடையவும் பழைய மனிதனை கலைந்து போட்டு புதிய மனிதனாக மாற்றுவதுமாக அமைகிறது. இறைவன் தம்மை இந்த இறை செய்த ஆசீர்வதிப்பாக. ஆமென்.